விவசாயி சின்னம் அச்சடித்த துண்டோடு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமான் படம் பொருந்திய துண்டை மாற்றிய தொண்டர்கள் சீமான் சின்னம் என்னாச்சு என்று கோஷங்களை எழுப்பி பேரணி. பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்று வேட்புமனு தாக்கல் செய்த நாகை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா. நாகை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா அக்கட்சியின் தொண்டர்கள் புடைசூழ தனது வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் வர்கீஸ் வசம் வேட்பு மனு தாக்கல் செய்தார். அப்போது தேர்தல் ஆணையத்தின் உறுதிமொழி படிவத்தை வாசித்த அவர், ஆண்டவன் மீது சத்தியமாக என்பதற்கு பதிலாக தலைவர் பிரபாகரன் மீது சூளுரைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். 13 கோடி உலக தமிழர்களுக்கு ஆண்டவர் வந்து தலைவர் தான், தமிழ் தேசிய தலைவர், தமிழ்நாட்டுக்கென்று உலக தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுக்கான ஒரே இறைவன். இப்ப உதயசூரியன் சின்னம் இல்ல அப்படின்னா திமுக காரங்களே திமுக வாக்களிப்பாங்களான்னு தெரியாது. தாமரை இல்ல அப்படின்னா பாஜக காரங்களுக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கிற எண்ணமே வராது. எங்களுக்கு சின்னம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு வந்து எங்களோட எண்ணம் தான் முக்கியம். மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான கொள்கைகள் எடுத்துட்டு போறோம், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த விதமான நிலைப்பாட்டை எடுத்துட்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணமே தவிர எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல. சின்னம் நாளைக்கு வந்துடும். தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய பிரதமர், நாங்க நாடாளுமன்றத்துக்கு போறது இந்த பிரதமர் ஆதரிக்கிறதுக்கு அந்த பிரதமர் ஆதரிக்கிறதுக்கு இல்ல. இப்ப மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாட்டுல காவேரி பிரச்சனை. காவேரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யார் சண்டை போடுறது, யார் சண்டை போடுறது? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகாவின் எம்பியாக இருந்த ரேவண்ணா அவர்கள் சொல்றாங்க, காவிரியில மேகதட்ட அணையை கட்டுவது கன்னடர்களின் உரிமைன்னு சொல்றாப்ல. 39+1 புதுச்சேரிக்கும் காவிரியில உரிமை உண்டு. 40 MPக்கள் திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பி ஒருத்தர் இருந்தார். தஞ்சாவூர் பொம்மையாட்டம் கொழு பொம்மையாட்டம் உட்காந்துருந்தாங்க. நாங்க வர்றோம், நாம் தமிழ் கட்சிக்காரங்க போறோம், காவிரிக்கு சண்டை போடுறதா நாங்க நாடாளுமன்றத்துக்கே போறோம், வேற எதுக்காகவும் இல்ல. பிரதமர் வேட்பாளர், பிரதமர் ஆதரிக்கிறதால அது அடுத்து எங்கள் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான உரிமை பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்காரங்க நம்ம பலவிதமான பாசறைகள் இருக்கு, பலவிதமான பாசறைகள் இருக்கு. எங்க நாங்க எப்படி சேர்க்கிறோம் பாருங்களேன், நாளைக்கு சின்ன வந்துரும், நாங்க எப்படி சேர்க்கிறோம், சின்னத்தை எப்படி சேர்த்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நாங்க எப்படி வெல்றோம்ங்கறத பாருங்களேன். நாங்க வந்து மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல. மக்கள் வந்து ஏற்கனவே கருணாநிதி தெலுங்குராதான் இருக்காரு, அவர் ஆண்டுட்டாரு. அவருடைய காலகட்டத்துலதான் காவிரி உரிமை பறிக்கப்பட்டது. எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாரு, அந்த நேரத்துல தான் முல்லை பெரியாற்றிலுடைய பராமரிப்பு பணி வந்து தமிழர்களை விட்டு மலையாளிகளுக்கு போனது. அதே மாதிரி கன்னடரா இருந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இருந்தது. மாற்று மொழியினருக்கு நாங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டோம், அவங்க தமிழரா நின்று ஆட்சி செய்யல. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முழுக்க முழுக்க போதையின் பிடியில இருக்கு. இந்த போதையின் பிடியில காரணமா இருக்கிறதுக்கு காரணம், ஐயா கருணாநிதி 1971 சட்டமன்றத்துல மதுவிலக்கு தடை இருந்த, மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டுல மதுவிலக்க ரத்து செஞ்சு போட்டதுதான் முதல் காரணம். டாஸ்மாக நிறுவனப்படுத்தியது எம்ஜிஆர். பியர், கூலிங் பியர் வேணும்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. ஒரு தமிழனா நமக்கு ஒரு சாராயம் குடிச்சிட்டு தெருவுல படுத்து கிடக்குற ஒருத்தனை பார்த்தா நமக்கு கோவதில்ல, இவங்களுக்கே வரல, இவங்களை நாங்க நம்பணும், ஆனா இவங்க வந்து செய்யல. அதனால தமிழ்நாட்டுக்கு யாருனாலும் வாங்க, வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு, ஆனா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறத எங்களுடைய கட்சி கொள்கை.